சென்னையில் நாங்கள் ஃபஸ்ட்டில் வரங்கும்போதே பிளாட்ஃபார்மில் தான் இருந்தோம். இந்த தொழிலில் தான் நாங்கள் அரசாங்கம் என்ன எங்களுக்கு எதுவும் பண்ணலை. சுற்றி தான் நம்ம தொழில் தான் இது. தொழில் தான், வேறு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. பொழுதுபோக்குனானே பொழுதுபோக்கு இந்த இந்த தொழில் தான் பொழுது போகுது. எங்கள் தாத்தா வந்து உயிர் போ இதுக்கு இருந்தார். அதனால் அவங்கள நான் பார்க்கணும், கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 13 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. 13 வயசுலேயே நண்பர்களெல்லாம் உதவு பண்ணல. கஸ்டமர் சப்போர்ட்டு தான் நம்மளுக்கு. யாரும் என் கஷ்டத்தில் நான் மேலே வந்தேன். லாக்டவுன் போட்டால் இன்னும் ஊருக்கு வேணுதா போக வேணுதா இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். உங்கள் பேர் மணி. இந்த தொழில் எத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க? நாங்கள் ஒரு 30 வருஷமாக பண்ணுறோம். 30 வருஷம் பண்ணிட்டு. அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி இதே வேலை தான், ஊரில் நாட்டில் இருந்தோம். ஊரில் எந்த ஊரில்? நகரி. நகரி, ஆந்திரா. சரி, ஓகேண்ணே. நீங்கள் மொதல் வந்தப்போ சென்னை எப்படி இருந்துச்சு? இப்போ சென்னை எப்படி இருக்குது? இப்படி சென்னை சூப்பராக இருக்குது. அப்போ நான் சுடுகாடாக இருந்தது. அப்படியா? இப்போ இந்த ஏரியாலாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. அப்போ இல்லை, இப்போ இதெல்லாம் தண்ணி கிண்ணி காடு கீடு மாதிரி இருந்தது. இது மாதிரி தான் இருந்துச்சு. சரி சரி, ஓகேண்ணே. இப்போ இந்த தொழில் வந்து செய்யும் பொழுது எந்த அளவுக்கு உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு? புத்திக்கு திருப்தி ஆயிடுச்சு. அப்போ திருப்தி இல்லை. எதனால? அதில் கொஞ்சம் ரேட்டு கம்மி. 50 காசு, 25 காசு. இப்போ ஒரு சட்டைக்கு எவ்வளோ வாங்குறீங்க? 7 ரூபா வாங்குறோம். அப்போ என்ன? 25 காசு, 50 காசு வாங்குறோம். ஒரு நாள் வருமானம்னா அப்போ எவ்வளோ, இப்போ எவ்வளோ? அப்போ என்ன ஒரு 200 ரூபா 300 ரூபா வரும். அப்போ ஒரு நாளைக்கு இப்போ 1000 ரூபா, 1200 ரூபா வருது. சரிண்ணே, இந்த தொழிலை வந்து எப்பயாச்சும் கை விட்டுருவோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, கை விட்டுருவோம். கை விடுற மாதிரி இல்லை. இல்லை. சரி, ஒரு தொழில் வந்து ஆரம்பிக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் தேவைன்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக நம்ம இந்த மெயின்டைன் பண்ணுறதுல இருக்குது. இதில் போய் ஒரு வீட்டுக்கு போய் துணி எத்தனை வரது, எதுவும் போய் கொடுக்குறது, கண்ட்ரோலில் இருந்து வேலை செய்யணும். சரி, இப்போ வேறு ஊர்லேருந்து வந்து இங்கே தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கஸ்டமர்ஸை பிடிக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிரமமான விஷயம்? நம்ம அவர் பார்த்து நடந்துக்கிறது பற்றி இருக்குது. அந்த கஸ்டமர் எப்படி இருப்பாங்க அது மாதிரி நடந்துக்கிறது நம்ம நடந்துக்கிறது. சரிண்ணே, இப்போ இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்தால் தான் சர்வே பண்ணவே முடியும், அதாவது இருக்க முடியும். இப்போ நீங்கள்லாம் எப்படி வந்து சென்னையில் வந்து இருந்தீங்க? சென்னையில் நாங்கள் ஃபஸ்ட்டில் வரங்கும்போதே பிளாட்ஃபார்மில் தான் இருந்தோம். வாடகை கீடு வீடு கிடைக்கல. அப்போத்துக்கு 50 எங்கக்கிட்ட காசு அம்மில் செமையாக இருந்தது. அதனால் கொஞ்சம் வாடகை கம்மியாக இருந்தது. அப்புறம் 1200 ரூபா 1300 ரூபாயில் வாடகையில் போயிட்டு அப்படி 4 பேர், பசங்க 2 பசங்க, நான், அம்மா, அப்பா, அவங்களெல்லாம் போச்சுக்கிட்டாங்க. 6 பேர் இருந்தாங்க. 6 பேரில் நாங்கள் போய்ச்சது கஷ்டம் அப்பத்தில். அப்பத்தில் இப்போனா நாங்கள் கொஞ்சம். சரி, இந்த சென்னை எந்த அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சென்னை கொடுத்துச்சு, என்னென்ன விஷயம் உங்கள்கிட்ட சென்னை புடுங்கிச்சு? சென்னை இப்போ எந்தெந்த விஷயத்தில் புரிஞ்சிச்சேன்னா, இப்போ எங்கள் தொழிலை பற்றி தான் எதிர்பார்க்க முடியும். இந்த தொழிலில் தான் நாங்கள் அரசாங்கம் என்ன எங்களுக்கு எதுவும் பண்ணலை. அரசாங்கம் எதுவும் பண்ணல. அந்த ரேஷனுக்கு அப்பத்துல ரேஷன் கார்டு கூட நாங்கள் ரொம்ப அவசரப்பட்டோம். அந்த தொழிலில் இப்போ இந்த தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு பசங்களை 2 பேரை இது பண்ணி கொஞ்சம் இது பண்ணோம். சரி, ஓகேண்ணா. இந்த ஊரில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன? பொறுத்த வரைக்கும் பிடிச்சதுன்னு நம்ம தொழில் தான் இது. தொழில் தான், வேறு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. சரி, உங்களுக்கு பொழுதுபோக்குனாண்ணே? பொழுதுபோக்கு இந்த இந்த தொழில் தான் பொழுதுபோக்குது, வேறு எதுவும் இல்லையா? சரி, ஓகேண்ணா. சரிண்ணே, இப்போ வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். உங்கள் திருமணம் எப்போ நடந்துச்சு? டேட் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. டேட் ஞாபகம் இல்லை. வீட்டுக்கு வீட்டம்மா கேட்டாங்கன்னா அதை சொல்ல போகிறாங்க. இது இல்லை, 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 சொல்ல மாட்டேங்க. எனக்கு 13 கல்யாணம் ஆயிடுச்சு. எத்தனை வயசில்? 13 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. 13 வயசுலயே? ஓ, எப்போ அப்போ உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிச்சா? விவரம் தண்ணி அங்கே எங்களை நான் பசங்கள் ஊர் நாட்டில் இருக்கிறாங்களா, எங்கள் தாத்தா வந்து உயிர் போ இதுக்கு இருந்தார். அதனால் அவங்கள நான் பார்க்கணும், கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அந்த சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே, என்ன தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? என்ன தெரிஞ்சதுன்னு பசங்க அவங்க போய் இது பாராட்டுன்னு தானே உயிருக்கு போ இது இது பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்கள பற்றி நம்ம பேசுங்க. சரி சரி, இப்போ அந்த வயசில் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த வயசுலேருந்து இந்த கொத்தனார் வேலை, அம்மா அப்பா வந்து இந்த தொழில் தான் பண்ணியிருந்தாங்க ஒரு நாட்டில். நம்மன்னா கொத்தனார் வேலை மேசு இதுக்கு இருக்கு. இப்போ ஊர் விட்டு ஊர் வந்து தொழில் பார்க்கறது அப்படிங்கிறது எவ்வளோ சிரமமான விஷயம்?
ஊர் விட்டோம்னா நல்லா ஊரில் அந்த நிலங்கள் நல்லா இருந்தது, வீடு வாசல் நல்லா இருந்தது. சரே, அங்கே தொழில் இல்லை, அங்கே ஊர் நாட்டில் துணி துவச்சிக்கின்னு போய் வேண்டியிருந்தது. ஆனால் போனானே மெட்ராஸ் போனானே ஏதோ ஐன் பண்ணிக்கின்னு ஏதோ பண்ணி. அங்கே வீட்டில் இருந்துட்டு இங்கே பிளாட்ஃபார்மில் வந்து தங்கும் போது எப்படி இருந்துச்சு? கஷ்டமாக தான் இருக்கு. என்ன சொன்னாங்க அம்மா அப்பாலாம்? அம்மா அப்பா கூட தான் இட்டுன்னு வந்தேன்னாங்கடா. தொழில் விட்டுட்டு அது ஊர் நாட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி, அந்த கஷ்டத்தில் இங்கே வந்து நாங்கள் 10 ரூபாய் சம்பாதிச்சு அந்த கடன் கொஞ்சம் ஊர் நாட்டில் அப்பா கடன் பண்ணிட்டார். அப்பத்தில் அப்பா கொஞ்சம் குடிக்காரு, அப்பா கொஞ்சம் குடிக்காரு. சரி, அந்த கடத்தில் நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பசங்களை இட்டுன்னு வந்து தொழில் பண்ணி அந்த பத்து கடங்க. உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாட்கள்னால் எதை சொல்லுவீங்க? இந்த இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாதுங்க அப்படின்னா எதை சொல்லுங்கள்? கஷ்டமான காலம்தான் இந்த தொழில், பசங்களுக்கு வந்து தொழில் கஷ்டமான காலம். தொழில் பசங்களை மேலே கொண்டு வந்தது பெரிய தொழில். சரி, நீங்கள் ஏன் படிக்க போகல? அப்போ அமுச்சு விடல பசங்க ஊரில், அமுச்சு விட்டாங்க. அமுச்சு விட்டது ஏதோ ஒரு ஊரில் ஏதோ மார்க்கில் ஏதோ தப்பு சொல்லி குஞ்சி வச்சு இது பண்ணியிருந்தாங்க டீச்சரு. அதனால் எங்கள் தாத்தா ஒரு ஒத்துக்கலை. அடித்ததுனாலயா? அது என்ன அடித்து இப்போ குஞ்சி வைப்பாமல்ல, தோப்பு வரணும் போட்டு வைப்பாங்கல்ல, அந்த ஊர் நாட்டில் அப்பிட்டில் கொஞ்சம் இது. அதனால் என் பேரனை போய் நீ போய் இந்த மாதிரி பொண்ணு வச்சுக்கன்னு சொல்லிட்டு டீச்சரை போய் அடிச்சுட்டு இட்டுன்னு வந்துட்டார். அத்தோட ஸ்கூலுக்கு அடிச்சு விடல. சரிண்ணே, எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்ம தாத்தா அப்படி பண்ணிட்டாங்க, நம்ம படிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு எப்பயாச்சும் யோசிச்சது உண்டா? ஆலோசனை பண்ணிட்டு தான் இருக்கு. என்ன பண்ணுறது, விட்டுட்டோம். விட்டு போறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமா? இப்போ படிக்க முடியுமா? படிக்க முடியாது. அதே பசங்களை படிக்க வைக்கிறோம், பசங்களை பேர பசங்களை படிக்க வைக்கிறோம். உங்கள் பசங்களை? பசங்களை படிக்க வச்ச பொண்ணு வந்து ரொம்ப 8வது வரைக்கும் படிச்சிருக்குது. பையன் வர 5வது மட்டும்தான், அவன் அதுக்கு மேலே போகல. பீச்சு இதுக்கெல்லாம் சுத்தினார் அவர். இப்போ பேரன் பசங்க ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான், ஒரு பையன் பிஎம்ஆரி ஸ்கூலில் படிக்கிறான். சரி, இந்த 13 வயசுலேயே கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிற மாதிரி தானே, அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு? கஷ்டமாக தான், என்ன பண்ணுறது, தாத்தா பார்த்து பார்க்கணும்ல, அவங்கள பார்த்து தானே பண்ணணும், அவங்கள பார்த்து தான் நம்ம இருக்கணும். தாத்தா வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நாள் இருந்தாங்க? அவர் இன்னும் ஒரு 3-4 மாதம் இருந்தார். 4 மாதம் இருந்தாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு 13 வயசு, அவங்களுக்கு யாருக்கு? உங்கள் வீட்டு அம்மாவுக்கு 12 வயசு. 12 வயசு. அவங்களுக்கு எந்த ஒரு விவரமும் தெரியாது? தெரியாது. இல்லை, அப்போல்லாம் உங்கள் ஊரில் எல்லாருக்கும் இதே வயசில் தான் கல்யாணம் பண்ணாங்களா? இல்லை இல்லை இல்லை, அவங்களுக்கு இவங்க திருப்திக்காக பண்ணோம். தாத்தா பாட்டி திருப்திக்காக பண்ணோம். சரி, ஓகே ஓகே. இப்போ வந்து ஒரு தொழில் பண்ணும்போது கடன்லாம் வாங்குவோம்ல, நீங்கள் அது மாதிரி கடன் வாங்கி சிக்கிலாம் இருக்கு? கடன் வாங்கி தான் கடன் இதை கொடுத்துன்னு இருக்கிறேன். இப்போது உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு இன்னொன்று கடன் கொடுத்துனது, இது வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணினே இருக்கும். இது டெய்லி கொடுத்துனே இருக்கிறோம், அது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டு அந்த கடன் தீர்த்துறோம். சரி, இப்போ ஓரளவுக்கு சம்பாதிக்கிறீங்க, திரும்பவும் உங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? ஊர்லெல்லாம் இருக்கு, ஊரில் ஊருக்கு போகிறோம் வரோம், எல்லாம் ரேஷன் கார்டு கேஷன் எல்லாம் ஊரில் தான் இருக்குது. ஊரில் தான் இருக்குது. ஊரில் தான் இருக்குது. எதுவும் நல்லது கெட்டதுக்குன்னு ஊருக்கு தான் போகும். ஊருக்கு தான் போகும். இது வந்து நல்ல காலம் வந்து தீபாவளி பண்டிகை அதுன்னு ஊருக்கு தான் போகும். சினிமாலாம் பார்ப்பீங்களா? சினிமாலாம் நான் பார்க்க மாட்டேன். அப்பையும் பார்த்தது இல்லையா? அப்போ பார்த்தது இல்லை. எப்போ போனான்னா பசங்களை கூட சேர்ந்தாங்கன்னா போவோம். அவ்வளோ. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயங்கள் லாபமாக இருக்கும், எது நஷ்டமாக இருக்கும்? இது தொழில் வச்சு 10 ரூபாய் கண்ணில் பார்க்கலாம், உடனே கண்ணில் பார்க்கலாம். முன்னேந்த தொழிலுக்கு போனான்னா வாரம் 10 ரூபாய் காசு கையில் இருந்தது. இப்போ சுய தொழில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வேறு அதுக்கப்புறம் வேறு யார்ட்டையாச்சும் வேலைக்கு போகணுன்னா தோணியிருக்கா? இல்லை, போகல போகல. இந்த தொழிலே தான், இதே தொழில் தான். சரி சரி சரி, ஓகே. இப்போ ஸ்ட்ரைட்டாக சென்னை மட்டும் தான் வந்தீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி வேறு ஊருக்கெல்லாம் போய் வேலை பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் போரூருக்கு வந்து ஃபஸ்ட்டு சென்னை. போரூருக்கு வந்து போரூர்லேருந்து இங்கே வந்தோம். இங்கே வந்தீங்க. சரி சரி சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம லைஃப்பில் வந்து ஒரு தொழில் எடுக்கிறோன்னா அந்த தொழிலால் நம்ம ஏதாச்சும் சேமித்து வச்சுருந்துருக்கணும். நீங்கள் என்ன சேமிச்சிங்க? என்ன சேமிச்சேன்னா அந்த பசங்களுக்கெல்லாம் நல்லது கெட்டது பண்ணோம். ஊர் நாட்டில் கொஞ்சம் வீடு வாசல் வாங்கி சென்னையிலேயே வாங்கினீங்களா? சென்னையில் வாங்கினா நான் என் பசங்களுக்காக கல்யாணம் பண்ண இதுவும் அவங்க கடை வாங்கிச்சு, அதுக்கான வித்து ஆகிடுச்சு. சரி சரி சரி. இங்கேருந்து எந்த காலத்தில் இந்த தொழில் ரொம்ப டல்லாக போகுமே?
மழை காலத்துல டல் இருக்கும். வெயில் காலத்துல நல்லா இருக்கும். நிறைய இருக்கும். இதுக்குன்னு ஒரு சீசன்னா அந்த மழை காலம் மட்டும் தான் ரொம்ப மழை காலம் மட்டும் தான். சரி இந்த கோவிட் காலத்துல எல்லாம் என்ன பண்ணீங்க? கோவிட் காலத்துல வீட்ல தான் சும்மா இருந்தோம். என்ன பண்றது? வருமானம் எதுவும் எதுவும் இல்ல. இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லை. நண்பர்கள் குடும்பத்தார் எந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்காங்க? நண்பர்கள் உதவி பண்ணல. என் கஷ்டத்துல நான் மேல வந்தது. ஏன் நண்பர்கள் அவ்வளோவா இல்லையா? இல்லை உதவி இருக்கிறாங்க, ஆனால் நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன். எதனால் நம்ப மாட்டேன்? ஏதாச்சும் ஒரு சம்பவம் எதுவும் இல்லை. அவங்களுக்கிட்ட போய் நம்ம ஏன் கை நெட்டு கேட்டுன்னு இருக்கணும். நம்ம கையை கஸ்டமர் தொழிலோட இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ இந்த மக்களோட சப்போர்ட் எவ்வளோ எந்த அளவுக்கு இருந்துச்சு உங்களுக்கு? கஸ்டமர் சப்போர்ட்டு தான் நம்மளுக்கு இருந்துச்சு. யாரும் இது பண்ண கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். நல்லா பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி.